நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராமில் இருக்கிற பாட்காஸ்ட் சேனலில் ஒரு ஃபோட்டோ போட்டு இந்த ஃபோட்டோவை பற்றி எவ்வளோ பேர்த்துக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு நிறையா பேர் தெரியாது அப்படின்னு தான் ஆன்சர் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த ஒரு ஃபோட்டோவை பற்றி ஒரு சில பேர் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தெரிஞ்சவங்கெல்லாம் ஓகே, தெரியாதவங்க இந்த ஒரு இன்சிடெண்ட்டை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஏன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மறுஜென்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, கற்பனை, கட்டுக்கதை, அதெல்லாம் நிகழவே நிகழாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த ஒரு இன்சிடெண்ட் அமைஞ்சிருக்கு. பிகாஸ் ஏன்னா இந்த ஒரு மறுஜென்மம் அப்படிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் திங் வந்துட்டு ஒரு சின்ன பையனோட வாழ்க்கையில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ அதனால அந்த பையன் மூலியமாக தீர்க்கவே முடியாத ஒரு கேஸ் முடிவுக்கு வந்திருக்கு. யுஎஸ்ல இருந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்தியாவுக்கு வந்து இந்த ஒரு சின்ன பையனை வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த சின்ன பையனை ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்க்குள்ள நிறையா மிஸ்டீரியஸான திங், மர்மமான விஷயங்கள், பேரானமல் ஆக்டிவிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் நிகழ்ந்திருக்கு. ஸோ இதை யாரோடது, எதுக்காக இந்த ஒரு விஷயம் நடக்குது, ஸோ அந்த பையன் யாரு, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பின் கதை என்ன, அந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இது கற்பனை கதையோ இல்லை கட்டுக்கதையோ கிடையாது, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்க, நான் தான் வீர ஆஃபிஷியல். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1983 ஆகஸ்ட் 28 சுரேஷ் வர்மா அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு ஆக்ராவில் இறந்து போகிறாரு. அதே வருஷம் டிசம்பர் 10 ஆக்ராலேருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு பையன் பிறக்கிறான். அவனோட பேர் டிட்டு சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிறந்த இந்த பையன் 2 வரைக்கும் நார்மலாக இருக்கான். 2 அப்புறம் அப்நார்மலாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது என்ன மாதிரினா, நான் வந்துட்டு நான் என் பேர் டிட்டு சிங் கிடையாது, நான் சுரேஷ் வர்மா, என் பேர் சுரேஷ் வர்மா, என்னோடய ஃபேமிலி ஆக்ராவில் இருக்காங்க, இது என்னோடய வீடே கிடையாது, நீங்களாம் யாருன்னே எனக்கு தெரியல. ஸோ எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க, எனக்கு ஒய்ஃப் இருக்குது, எனக்கு 2 இருக்காங்க, நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா அப்பா கிட்டேயே பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அதை பார்த்து அந்த டிட்டு சிங்கோட அம்மா அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. என்னடா நம்ம பையன் ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத உணர்றாங்க. ஸோ அதனால டிட்டு சிங்கை வந்துட்டு ஒரு ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் டிட்டு சிங் என்ன பண்ணுறான்னா, இவன் சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்கான் அவங்க ஃபேமிலிக்கிட்ட, இது என்னோடய ஃபேமிலியே கிடையாது, நீங்களா யாருன்னு எனக்கு கிடையாது, நீங்கள் எங்கள் அம்மா அப்பாவே கிடையாது அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறான். ஸோ ஒரு நாள் வருது, டிட்டு சிங் அவனோட அப்பா கிட்ட உட்காந்து சொல்கிறான், அப்பா உங்களுக்கு ஏதாவது ஆக்ராவில் வேலை இருந்துச்சுன்னா என்னை அங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்பாவும் சரி ஓகே நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி டிட்டு சிங் கிட்ட சொல்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி அவருக்கு ஆக்ராவில் ஒரு வேலை வருது. பட் ஆனால் டிட்டு சிங்கை கூப்பிட்டு போகல. அதுக்கு ரீசன் என்னென்னா, பையனோட கண்டிஷன் இப்போ சரியில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவனை கூட்டிகிட்டு போனால் சரிப்பட்டு வராதுங்கிறனால அவனை விட்டுட்டு இவர் மட்டும் தனியாக ஆக்ராவுக்கு போகிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட டிட்டு சிங் என்ன பண்ணுறான்னா, அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் அடித்து உடைக்கிறான், தூக்கி போட்டு உடைக்கிறான், எதனால இப்படி பண்ணீங்கிற ஒரு கோபத்தில் ஒரு வியாடா ரொம்ப பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்த டிட்டு சிங்கோட பிரதர் என்ன பண்ணுறாருன்னா, டிட்டு சிங்கை கூப்பிட்டு உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பொறுமையாக பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் டிட்டு சிங் அப்படிங்கிற இந்த சின்ன பையன் அவனை பற்றி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். வெளி உலகத்துக்கு அவன் டிட்டு சிங், பட் அவனுக்குள்ளே இருக்கிற கேரக்டர் சுரேஷ் வர்மா அப்படின்னு சொல்லலாம். அவன் பிரதர்கிட்ட சொல்கிறது என்னென்னா, என் பேர் சுரேஷ் வர்மா, எனக்கு வந்துட்டு உமா வர்மான்னு சொல்லிட்டு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, எனக்கு 2 இருக்காங்க, எனக்கு அம்மா அப்பா அப்படின்னு ஃபேமிலி, என்னோடய ஃபேமிலி ஒட்டு மொத்தமும் ஆக்ராவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதையெல்லாம் கேட்ட டிட்டு சிங்கோட பிரதருக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்னடா இது இவன் சொல்கிறத எப்படி நம்ம நம்புறது அப்படின்னு சொல்லி. ஆனால் டிட்டு சிங் இன்னொரு விஷயமும் சொல்கிறான், நான் ஆக்ராவில் ஒரு ஷாப் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஷாப் இருக்கிற ஒரு மார்க்கெட் பிளேஸை சொல்கிறான். நீங்கள் அங்கே போய் பாருங்கள், அங்கே ஒரு ரேடியோ, சுரேஷ் ரேடியோ ஸ்டோர் ஒன்று இருக்கும், என்னோடய பேர்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட டிட்டு சிங்கோட பிரதர், சரி இவன் சொல்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆக்ராவுக்கு கிளம்பி போகிறாரு. அவன் சொன்ன மார்க்கெட்டில் போய் பார்க்கும்போது அந்த இடத்துல சுரேஷ் ரேடியோ ஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு கடையும் இருக்குது.
அந்த கடையை இப்போ ரன் பண்ணிட்டு வர்றது யாருன்னா உமா வர்மா அப்படிங்கிறவங்க. அவங்க யாருன்னா சுரேஷ் வர்மாவோட ஒய்ஃப். ஒரு விடோவா அந்த கடையை ரன் பண்ணிட்டு வராங்க, அதாவது விதவையாக அந்த கடையை ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்த டிட்டு சிங்கோட பிரதருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்குன்னு சொல்லலாம். அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னே அவருக்கு சுத்தமாக தெரியல. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கிற அந்த உமா வர்மா கிட்டே போய் தன்னோட தம்பி இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான், உங்களோட ஹஸ்பண்டோட பேரை சொல்கிறான், உங்கள் பேரை சொல்கிறான், ரெண்டு பசங்க இருக்குதுன்னு சொல்கிறான், உங்கள் ஃபேமிலி இருக்கு, அவனுக்கு ஆக்ராவில் ஃபேமிலி இருக்குதுன்னு சொல்கிறான் அப்படின்னு உமா வர்மா கிட்டே போய் டிட்டு சிங்கோட பிரதர் சொல்கிறாரு. பட் அவர் சொன்னதுக்கப்புறம் உமா வர்மா என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, லைக் என்னடா இது, இது இப்படிலாம் யாராச்சும் பிஹேவ் பண்ணுவாங்களா, சரியான பைத்தியக்காரத்தனமாக இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு ஒருவேளை நம்மளோட ஹஸ்பண்ட் வந்துட்டு மறுஜென்மம் எடுத்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுமா இருக்குது. ஸோ அதனால உமா வர்மா டிட்டு சிங்கோட பிரதரை கூட்டிட்டு அவரோட கிராமத்துக்கு போகிறாரு. அங்கே போன உடனே அங்கே ஊர் மக்கள் எல்லாம் நிற்கிறாங்க. டிட்டு சிங்குங்கிற அந்த சின்ன பையனும் நிற்கிறான், டிட்டு சிங்கோட பிரதர் சிஸ்டர் அவங்க அம்மா அப்பா எல்லாரும் நிற்கிறாங்க. உமா வர்மா கார்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் டிட்டு சிங் அப்படிங்கிற அந்த சின்ன பையன் ரியாக்ட் பண்ணதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அவன் என்ன ரியாக்ட் பண்ணான்னா, உமா வர்மாவை பார்த்த உடனே அழுதுகிட்டே ஓடி போய் அவங்கள கட்டி பிடிச்சி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நம்ம பசங்க எப்படி இருக்காங்க, அம்மா அப்பா எப்படி இருக்காங்கன்னு எல்லாத்தையும் விசாரிக்கிறான். இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது உமா வர்மாவும் டிட்டு சிங்கோட பிரதரும் வந்த கார் என்னன்னா மாருதி 800. அந்த இடத்துல டிட்டு சிங் என்ன சொல்கிறான்னா, சுரேஷ் வர்மா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த காரை எங்கே அந்த கார் எங்கே, நீ ஏன் மாருதி 800 வந்து அந்த காரில் ஏன் வரல அப்படின்னு உமா வர்மா கிட்ட க்வெஸ்டின் கேட்குறான். அதுக்கு உமா வர்மா, என் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் நான் அந்த காரை சேல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம வா நம்மளோட வீட்டுக்கு போய் நம்ம அம்மா அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு டிட்டு சிங் அந்த சின்ன பையன் உமா வர்மா கிட்டே சொல்கிறான். இவங்க எல்லாத்துக்குமே கன்ஃபியூஷன், இவன் அந்த சின்ன பையன் தானா, அந்த டிட்டு சிங் தானா இவன், இல்லை உண்மையிலேயே அந்த சுரேஷ் வர்மா தான் பேசுகிறதா அப்படிங்கிற ஒரு பல கன்ஃபியூஷன் வந்துட்டு இவங்களுக்குள்ளெல்லாம் இருந்துச்சு. உமா வர்மா டிட்டு சிங்கிற அந்த சின்ன பையனை கூப்பிட்டு சுரேஷ் வர்மாவோட வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சுரேஷ் வர்மாவோட அம்மா அப்பாவை பார்த்த உடனே இவனோட ரியாக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக மாறப்படுது. அதாவது எப்படின்னா தன்னோட பையன், அதாவது சுரேஷ் வர்மா எப்படி பிஹேவ் பண்ணுவாரோ அதே மாதிரி பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இது வந்துட்டு ஆக்ரா மொத்தமும் தெரிய வருது, ஏன் நார்த் இந்தியா ஃபுல்லாக ப்ராப்ளம் ஆகுது இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட். இந்த மாதிரி டிட்டு சிங்னு ஒரு சின்ன பையன் இருக்கான், ஆனால் அவனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இறந்து போன சுரேஷ் வர்மா மாதிரி இருக்குது அப்படின்னு ஆக்ரா மொத்தமும் நார்த் இந்தியா ஃபுல்லாக இந்த ஒரு டாபிக் பேசப்படுது. நல்லா பார்த்த யூஎஸ்ல இருக்கிற மில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் இந்த கேஸை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அவங்க ஆல்ரெடி இந்த மறுஜென்மத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ் கிடச்சோன்னே இதை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுன்னு சொல்லிட்டு யூஎஸ்ல இருந்து இந்தியா கிளம்பி வராங்க. ஸோ டிட்டு சிங் வாழ்ந்துட்டு வந்த அந்த ஒரு கிராமத்துக்கு போய் இந்த மில்ஸ் அப்படிங்கிற இந்த ஆராய்ச்சியாளர் அங்கே போய் அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ணுறாங்க. அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது டிட்டு சிங்கோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, என்னோட பையன் December 10th பிறந்தான், ஆனால் அவன் பிறந்ததுக்கப்புறம் 2 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாக இருந்தான். பட் ஆனால் 2 கழித்து அவனோட ஆக்டிவிட்டிஸ் மாற ஆரம்பிச்சிச்சு. எங்ககிட்ட வந்துட்டு நான் டிட்டு சிங் கிடையாது, நான் சுரேஷ் வர்மா, நான் ஆல்ரெடி இறந்துட்டேன், ஆனால் வந்துட்டு நான் இப்போ என் ஃபேமிலியை போய் பார்க்கணும், எனக்கு ஒய்ஃப் இருக்குது, நான் வந்துட்டு இப்படி தான் இறந்தேன், இவங்க தான் என்னை கொன்னாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டிட்டு சிங் அவனோட அப்பா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். இதையெல்லாம் கேட்ட அந்த இன்வெஸ்டிகேட் பண்ண வந்த சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன். சரி ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் டிட்டு சிங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு சொல்லிட்டு டிட்டு சிங்கை தேடி அந்த இன்வெஸ்டிகேட்டர் அந்த சயின்டிஸ்ட் வந்துட்டு போகிறாங்க. அவங்க டிட்டு சிங்கை கிட்ட போயிட்டு டிட்டு சிங்கை கூப்பிட்டு பேசும்போது நிறையா கிளாரிஃபிகேஷன்லாம் வருது. லைக் சுரேஷ் வர்மா எப்படி, அவர் எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாரோ, அவங்க அம்மா அப்பா கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணும்போதும் சரி, அவரோட ஒய்ஃபுக்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணும்போதும் சரி, எல்லாமே இந்த டிட்டு சிங் கூட பொருந்தது அப்படின்னு சொல்லலாம். லைக் எப்படின்னா அந்த சயின்டிஸ்ட் வந்துட்டு டிட்டு சிங்கை கூப்பிட்டுட்டு சுரேஷ் வர்மாவோட அம்மா அப்பா கிட்ட போகிறாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் சுரேஷ் வர்மாவோட அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட பையன் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவானோ அதே மாதிரி இந்த சின்ன பையன் பிஹேவ் பண்ணுறான், என்னோட பையனோட உடலமைப்பு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த சின்ன பையனோட உடலமைப்பும் இருக்குது, நடக்கிறது பேசுறது கோவப்படுறது எல்லாமே வந்துட்டு
என்னோட பையன் சுரேஷ் வர்மா மாதிரி தான் இருக்கு, ஆனாலும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை எங்களால் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சுரேஷ் வர்மாவோட அம்மா அந்த சயின்டிஸ்ட் கிட்ட டிட்டு சிங் முன்னாடி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, டிட்டு சிங்கை கூப்பிட்டு ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்கணும், காய்கறி வாங்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த மார்க்கெட்டில்னா டிட்டு சிங்கோட ரேடியோ ஸ்டோரும் இருக்குது. அங்கே போயிட்டு அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்குறாங்க. ஸோ அந்த டைமில் டிட்டு சிங் என்ன பண்ணுறான்னா, அந்த வெஜிடபிள் சேல் பண்ணார்ல அவர்கிட்ட, நீ இவங்கக்கிட்ட காசு வாங்காத, இவங்க வந்துட்டு என்னோடய கெஸ்ட், நீ இவங்கக்கிட்ட காசு வாங்கினீங்கன்னா நான் உன்னை சுட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன பையன் இது வரைக்கும் கண்ணையே பார்த்தது கிடையாது, அவன் எப்படி இவ்வளோ தைரியமாக நான் உன்னை சுட்டுருவேன், அவன்கிட்ட கண்ணே கிடையாது, பட் ஆனால் அவன் உன்னை கன்று வச்சு நான் சுட்டுருவேன் எப்படி அந்த சின்ன பையன் பேசுவாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அந்த சயின்டிஸ்ட்டுக்கு வருது. அதே மாதிரி சுரேஷ் வர்மா எப்படி இறந்தா, சுரேஷ் வர்மாவை யார் கொன்னதுங்கிறது சுரேஷ் வர்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இது ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சுரேஷ் வர்மா கேஸாக மார்க்கா ஓப்பன் பண்ணுறாங்க. பிகாஸ் ஏன்னா சுரேஷ் வர்மா இறந்ததுக்கப்புறம் அதை யார் அவரை யார் கொன்னா, எதுக்காக கொன்னாங்க அப்படிங்கிறது ஒரு மர்மமாகவே இருந்துச்சு. அகெயின் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கேஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த கேஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கு முழுக்க முழுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது யாருன்னா, இந்த சின்ன பையன் டிட்டு சிங் தான். இந்த ஒரு 5 வயசு இருக்கிற இந்த சின்ன பையன் டிட்டு சிங் தான். ஸோ இந்த இவங்கெல்லாம் சேர்ந்து சுரேஷ் வர்மா வாழ்ந்துட்டு வந்த அந்த வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது ஒரு மரம் ஒன்று இருக்குது. அங்கே டிட்டு சிங் என்ன பண்ணுறான்னா, சுரேஷ் வர்மாவான அவரோட ஒய்ஃபுக்கிட்ட, உமா வர்மா அவங்க கிட்ட வந்துட்டு, அந்த மரத்துக்கடியில் நான் கொஞ்சம் தங்க காசுகளை புதைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு டிட்டு சிங் அந்த சின்ன பையன் சொல்கிறான். உடனே உமா வர்மா வந்துட்டு சிரிக்கிறாங்க, எல்லோரும் சிரிக்கிறாங்க, தங்க காசுகள் எப்படி இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் சொன்னதுக்காண்டி அந்த இடத்த தோண்டி பார்க்கும்போது அந்த இடத்துல தங்க காசுகள் இருந்துச்சு. ஸோ சுரேஷ் வர்மாவுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு இடம், ஆனால் யாருக்குமே தெரியாது. சுரேஷ் வர்மா தான் அந்த இடத்துல தங்கத்தை புதைச்சி வச்சுருக்காரு. அவருக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு இடம் எப்படி இந்த டிட்டு சிங்குக்கு தெரிய வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டைமில் சுரேஷ் வர்மாவை யார் கொன்னாங்க அப்படிங்கிறது சுரேஷ் வர்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். பட் ஆனால் டிட்டு சிங் என்ன சொல்கிறான்னா, எனக்கு தொழிலில் நிறைய எதிரிகள் இருக்காங்க, என் கூட வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தனா என்னை கொலை பண்ணான் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை கை காட்டுறான் அந்த சின்ன பையன், டிட்டு சிங்கிற அந்த சின்ன பையன். ஸோ அந்த டைமில் அவனை கண்டுபிடிச்சி அவனை கைது செஞ்சு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ சுரேஷ் வர்மாவுக்கு மட்டும் தெரிஞ்ச அந்த கொலையாளி எப்படி டிட்டு சிங்குக்கு தெரிய வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மர்மமான விஷயம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். சுரேஷ் வர்மா துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்தார். ரைட் சைடில் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு கன்னில் வந்துட்டு ரைட் சைடில் கன் வச்சு இந்த இடத்துல ஷூட் பண்ணி இறந்ததா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குது. ஸோ டிட்டு சிங்குக்கும் சேம் அதே இடத்துல, எந்த இடத்துல கன் ஷாட் ஆச்சோ அதே இடத்துல அந் மார்க் ஒன்று இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு இன்வெஸ்டிகேட் சயின்டிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன புரிய வந்துச்சுன்னா, மறுஜென்மத்துக்கும் நம்ம உடம்பில் இருக்கிற தழும்புகளுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது, நம்ம உடம்பில் இருக்கிற தழும்புகளுக்கும் நம்ம முன்ஜென்மத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுறாங்க. பட் ஆனால் 2 வருஷம் இந்த மாதிரி எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருந்த டிட்டு சிங்கோட லைஃப்பில் 2 வருஷத்துக்கு அப்புறம்தான் அவன் தலையில் இந்த மார்க் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னும் சின்ன சின்ன மார்க்கெல்லாம் டிட்டு சிங்கோட ஹெட்டில் இருக்குது. ஸோ அந்த மார்க்கையும் இறந்து போன சுரேஷ் வர்மாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு அவனோட ஹெட்டில் என்னென்ன மார்க் இருக்குதுன்னு பார்க்கும்போது ரெண்டுமே அச்சசெல்லாம் மேட்ச் ஆகுது. ஸோ இந்த 2 வருஷம் அவன் டிட்டு சிங் வந்துட்டு நார்மல் லைஃப் வாழ்ந்துருக்கான், அந்த 2 வருஷம் கழிச்சு அவனுக்கு ஏதோ ஒரு பேரனார்மல் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் வந்துட்டு ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. அதாவது என்னென்னா, 2 வருஷம் டிட்டு சிங்கோட ஆத்மா அவனோட உடம்புல தான் இருந்திருக்கு, 2 வருஷம் கழிச்சு சுரேஷ் வர்மாவோட ஆத்மா வந்துட்டு அவனோட உடம்புக்குள்ளே போகுது. அந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரி மார்க்கெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சயின்டிஸ்ட் எல்லாம் முன்வைக்கிறாங்க. பட் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி, இது உண்மையிலே மறுஜென்மமாக தான் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனாக வந்து முடிஞ்சிச்சு. பிகாஸ் ஏன்னா, இறந்து போன சுரேஷ் வர்மாவுக்கு மட்டும் தெரியப்பட்ட பல விஷயங்கள் இப்போ இருக்கிற இந்த சின்ன பையனுக்கு எப்படி தெரிய வந்துச்சு. ஆக்ரால எங்கேயோ இருக்கிற ஒரு ஃபேமிலி, ஆக்ராலேருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த குட்டி கிராமத்தில் பிறந்த
இந்த சின்ன பையனுக்கு எப்படி சுரேஷ் வர்மாவை பற்றி தெரிய வந்துச்சு அப்படிங்கிற பல கேள்விகள் இந்த விஷயத்தில் இருந்துச்சு. பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது இது மறுஜென்மம் தான் அப்படின்னு. ஏன்னா ஆராய்ச்சி பண்ண சயின்டிஸ்ட்கிட்டையும் இதை பற்றி தியரியாக தான் இருக்கே தவிர ப்ராக்டிக்கலாக எதுவும் கிடையாது. பட் மறுஜென்மம் அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிஸ்டீரியஸான, அது ஒரு மர்மமான விஷயம். பட் ஆனால் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு ஸ்டோரியை சொல்லலாம், மறுஜென்மம் இருக்கலாம், இருக்கிறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் ஏன்னா இந்த ஒரு ஸ்டோரி அப்படி தான் இருக்குது. ஸோ இது முழுக்க முழுக்க உண்மையாக நடந்த ஒரு ஸ்டோரி, இதில் எந்த கட்டுக்கதையும் கிடையாது. போலீஸ், ஆக்ரா கவர்மெண்ட், அந்த ஆராய்ச்சி பண்ண வந்த சயின்டிஸ்ட், டிட்டு சிங்கோட அம்மா அப்பா, சுரேஷ் வர்மாவோட அம்மா அப்பா எல்லாருமே வந்துட்டு தகச்சு போய் என் ஒட்டுமொத்த நார்த் இந்தியாவும் ஆச்சரியப்பட வச்ச ஒரு கேஸ் தான் இந்த டிட்டு சிங்கோட கேஸ் அப்படின்னு சொல்லலாம், சுரேஷ் வர்மாவோட கேஸ்ன்னு கூட சொல்லலாம். நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு மறுஜென்மத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மறுஜென்மம் மேலெலாம் நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாம் பார்க்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தென் உங்களுக்கு வேறு ஏதாவது பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா ஏன்னா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணலாம், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தென் இன்னொரு ஒரு நல்ல ஸ்டோரியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுவது வீரா ஆஃபிஷியல். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், பி சேஃப் அண்ட் தென் பாய் பாய்.